மாதம் ரீசெண்டாக பரலிக்காடு போயிருந்தோம். அண்ட் போகிற ரூட் எப்படி எப்படி புக் பண்ணி போனோம் எல்லா டீட்டெயிலும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட லிங்க் மேலே கார்டில் கொடுக்குறேன். அங்கே போனதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த எக்கோ டூரிசம் வந்து பில்லூர் டேமில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து இந்த பரிசல் சவாரி தான் ரொம்ப ஃபேமஸ்ங்க. அதுக்காக அவங்களே கைட் பண்ணி நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போயிட்டு காரை பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பரிசலுக்கு போக போகிறோங்க. இங்கே வீடுகளாக இருந்தது, பார்க்கறதுக்கே அழகாக இருந்ததுங்க. அந்த கிரீனரி பக்கத்தில் வீடு அவ்வளோ ஒரு நேச்சுரலாக இருந்தது. வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு பரிசலில் போயிட்டே பேசலாம். ஃபைனலி பரிசல் போகிற இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் அந்த பில்லூர் அணை. மோஸ்ட்லி வந்துட்டு தண்ணி ஜாஸ்தியாக போகிற டைமில் தான் இங்கே ஓப்பன் பண்ணி விடுவாங்க. பார்க்கறதுக்கே வியூ அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. வாங்க அப்படியே பரிசலில் போயிட்டே பேசலாம். நம்மளும் இந்த லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டோங்க. ஒரு பரிசல நாலு பேர் அந்த மாதிரி அனுப்புறாங்க. ஒரு 20 நிமிஷம் நம்ம இந்த பரிசல வந்துட்டு பயணம் பண்றோம். ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சு கூட்டிட்டு வராங்க. ஆனா வெயில் தாங்க, ஆனால் கொளுத்தி எடுத்துருச்சுங்க. ஆனா தண்ணி என்னமோ சில்லுன்னு தாங்க இருந்தது. இங்க இருந்து அந்த பில்லூர் டேம் வியூ பாக்குறதுக்கே அவ்வளோ அருமையா இருந்துச்சுங்க. பரிசல் பயணத்தை அனுபவிக்கிறதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் மாதிரி இங்கே விசிட் பண்ணி பாருங்க. நான் இங்கே புக் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இடையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஓரமாக வந்துட்டு பரிசல் நிறுத்தினாங்க. சப்பாத்தி பிரியாணி களி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், சிக்கன் குழம்பு, ரசம், இந்த மாதிரி பல ஐட்டம் கொடுத்துருந்தாங்க. வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது குளிக்கிறதுக்காக நம்ம போகிற பிளேஸ் அத்திக்கடவுங்க. நம்ம எதிர்பார்த்து வந்து அதே பிளேஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்கங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அந்த அண்ணா சேனலில் இந்த வீடியோ காமிச்சாங்க. வேற லெவலில் இருந்தது அந்த பிளேஸ் அப்படின்னு. அதே பிளேஸ்க்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு போனாங்கங்க. வியூ அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இதுக்கு அப்படியே நம்ம இன்னும் கிட்ட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தண்ணி வந்து அவ்வளோ பியூராக போயிட்டு இருந்தது. எந்த ஒரு கலங்களுமே இல்லாமல் இருந்ததுங்க. ஆனால் இங்கே இருக்க பாறை எல்லாமே கொஞ்சம் பாசனம் பிடிச்சி இருந்ததுங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் வலுக்கிற மாதிரி இருந்தது. வரும்போது அந்த சேஃப்டி எல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம தண்ணியில் இறங்கின உடனே மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஃபேமிலியோட ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பரலிக்காடு பெஸ்ட் பிளேஸுங்க. ஒரு புது விதமான அனுபவமாக இருந்துச்சுங்க. பல புது நண்பர்கள், புது பிளேஸ், ரொம்ப நல்லா இருந்தது இந்த அனுபவம். இதுக்கப்புறம் என்ன, ஃபுல்லாக மலையில் நனைஞ்சிட்டு தண்ணியில் நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க. வேறு ஏதாவது பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.